ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் எபிசோடல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான் ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினு இல்லை நானும் வந்து ஒரு நல்ல வேலைக்கு சேரணும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வேணா உன் கூட எங்கே வேணா வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இதனால நம்ம ஹீரோவும் லைட்டாக கொஞ்சம் மன வருத்தப்பட்டிருப்பான் ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல அவன் இப்போ கொஞ்சம் நல்லா திருந்திட்டான்ல இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே நான் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் எல்லாத்தையுமே இது வரைக்கும் சேல் பண்ண எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிட்டு

எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வேலைக்கு எடுத்துப்பாங்க இப்படி நீங்கள் வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போது குக்கிங் குள்ளே வந்தீங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் என்ன யோசிச்சானே தெரியல வீட்டுக்கு போயிட்டு அவளோட டேபிளில் ஒரு கவர் இருக்கும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா ஆக்சுவலாக இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜாக் இருக்கான்ல அவன் இதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருப்பான் இந்த மாதிரி அமெரிக்காவிலையும் உனக்கு நான் குக்கிங் கிளாஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ அங்கே வந்து படி அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கூட உனக்கு கிடைக்கும் வேலைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பான்ல ஸோ அந்த குக்கிங் கிளாஸ் தான் இப்போ வந்து இவ பாத்துட்டு இருக்கா இப்ப நம்ம மறுபடியும் அமெரிக்காவுக்கே போலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா ஏன்னா இப்போ இவ இருக்க வேகத்துக்கு இவளுக்கு கண்டிப்பா குக்கிங்ல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கான் ஆக்சுவலா இந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டி கொடுத்ததே நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கக்கூடிய ஓனர் கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கான் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கொஞ்சம் டிஷ் இவன் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறான் அதை கொடுத்த கையோட அப்படியே ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் மேல தான் பா இருக்கா போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இன்னும் மேலே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினை காணோம் ஐயா என்ன இந்த பொண்ணு ரூமை இவ்வளவு கேவலமா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் நீட் பண்றான் அந்த நேரத்துல அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டரையும் பார்த்துட்டான் அதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குக்கிங் கிளாஸுக்கு நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாத்துட்டு இருந்திருப்பாள் தான் இவன் பார்க்கறான் கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினா அங்க வரா அப்படியே அவளை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட கூட கேட்கிறான் ஏய் என்னடி இது நீ மறுபடியும் அமெரிக்கா போக போறியா என்ன ஏய் இல்லடா இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு

நான் அச்சீவ் பண்ணும்டா தான் எனக்கு எல்லாமே என்ன ஒரு ஒன் வீக் தனியா விடுறியா நான் இதை பத்திலாம் கொஞ்சம் யோசிக்கணும் தயவு செஞ்சு எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணி தொலையாதா அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு இவை பாட்டு கீழே இறங்கி போயிடறான் ஹீரோவுக்குனா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது இவளுக்கு நான் கூட முக்கியம் இல்ல இவளோட பேஷன் தான் முக்கியம் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம டூனா பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போவான் அப்போ ரோட்டோர்மா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஜங்கு சரக்கடிச்சிட்டு இருக்கா எல்லாம் தெரியுது அவள் வந்து ஓரளவுக்கு கான்ஷியஸ்லே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இவளை நம்ம எப்படியாவது சேஃபாக வீடு வரைக்கும் கூட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்ணுவான் பண்றான் ஆனா அவ என்ன இவனோட கண்ணாடி எல்லாம் புனிங்க வச்சுட்டு டே நீ என்ன பாக்க டூனா மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா இது வேலைக்கு ஆகாது இவனா பயங்கரமா போதையில இருக்கா போலயே இதை குறைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போலான்னு பாக்கும்போது கூட இவ விடாம அப்படியே கைய பிடிச்சிக்கிறா ஏய் எங்கடா போறா இங்க வா நீ என்ன எல்லாருக்கிட்டயுமே நல்ல ஒண்ணா நடந்துக்கிற ஆனா எனக்கு மட்டும் என்ன பயங்கரமா வில்ல மாதிரி பண்றா உனக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்கும் போது இவனும் என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவ பாட்டுக்கு வந்து கட்டிலாம் எல்லாம் பிடிக்கிறா சரி இது வேலைக்கு ஆகாது இவ்ளோ நம்ம தூக்கிட்டே போயிடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே தோல் மேல தூக்கி வச்சுட்டு வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜங்கோட அம்மாவும் கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வருவாங்க அப்ப அவன் தூக்கிட்டு இருக்க நம்ம ஜங்க பாத்துட்டு யார் சார் அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டா முடி நகர்ந்து மூஞ்ச பாக்குறாங்க அய்யோ என் பொண்ணு தானா சார் சார் மன்னிச்சிருங்க சார் ஐயோ பரதேசி நாய் என்ன இந்த அளவுக்கு குடிச்சிருக்கா அப்படி என்ன ஆய் தொலைஞ்சிச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தலையிலேயே அடிச்சு அவளை உள்ள கூட்டு போக பாக்குறாங்க அந்த நேரம் பாத்து ஆண்டி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லுப்பா என்ன அது ஒண்ணு இல்ல உங்களோட பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நானும் ஸ்டார்டிங்ல அவ கிட்ட இருந்து தப்பிச்ச வரதுக்காக எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இது செட் ஆகாது இல்ல வேணா வேணான்ற மாதிரி ஆனா அவ கேட்காம இப்ப வரைக்கும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கா சோ இதுக்கு மேலயும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு அவ மேல வச்சிருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எதையுமே என்னால தள்ளி போட முடியாது அதாவது எனக்கு உங்களோட பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜங்கு கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவளோட அம்மா கிட்டே அவன் ஒத்துக்கிட்டான் இவங்களுக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கட் பண்ண நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மொபைல் நோண்டிட்டு இருப்பான் அப்படியே நம்ம ஹீரோயினோட போட்டோ தான் பாத்துட்டே இருக்கான் ஏன்னா நேற்று நைட் போயிட்டு அவ கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாத என்ன ஒரு ஒன் வீக் ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அல்ல தான் இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி உட்காந்து அவளோட நினப்புல போனை பாத்துட்டு இருக்கான் சரி இவன் தான் ஒரு பக்கம் இப்படி இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எதை பத்தியும் கவலைப்படாம அவளோட பேஷன் நோக்கி தான் ஓடிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவளும் குக்கிங்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோட நம்பர் தான் மொபைல்ல பாத்துட்டே இருக்கான் என்ன நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா அவன் இப்ப வரைக்கும் எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாம இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறா அப்புறம் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே ஜன்னல ஓபன் பண்ணி பாக்குறான் ஹீரோயின் என்ன வந்து பார்க்கறாளா சொல்லிட்டு பாக்குறாள் வரவே இல்ல சரினு சொல்லிட்டு அவன் போய் படுத்துறான் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவன மாதிரி தான் வந்து பாக்குறா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்க அப்புறம் நல்லாவே விடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்கும்போது அவளோட பிரதர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பான்ல அந்த சைடு எஃபெக்ட் இருக்கிறது அது எல்லாத்தையுமே குப்பையில கொட்டிக்கிட்டு இருக்கான் என்னடா திருந்திட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா திருந்திட்டேன் இப்போ என்ன அதுக்கு அதுவும் இல்லாம நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே எல்லாருமே திட்டுனீங்க அதுவும் இல்லாம நான் இதனால வரைக்கும் அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பெரிய ஆளாகணும்ட்டு எப்பயுமே இந்த வீட்டில் அவங்க கூட வச்சு என்ன கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது எனக்கே ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஏதோ என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பாவப்பட்டு பார்க்குற மாதிரி எனக்கு தோணும் ஸோ அதனால தான் நான் எப்படியாவது உன்னை விட பெட்டராக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி கொஞ்சம் லூசு தினமெல்லாம் பண்ணிட்டேன் பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி நமக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரதெல்லாம் தப்புன்னு அப்படின்ற மாதிரி இப்போ இவன் ரொம்பவே மெச்சூர்டாக பேசுறது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு என்னோட தம்பியா அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருப்பான் அந்த பாத்து கரெக்ட்டா நம்ம ஹீரோயினோட நம்பர்ல இருந்து கால் வருது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் எப்படியோ பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்கே வேலை நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து மேல பாத்தீங்கன்னா ஒரு கல் மேலே மேல விழுது அப்படியாவா அதை பாக்குறான் இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா ஏன்னா ரொம்ப பெரிய அடிலாம் கிடையாது கொஞ்சம் சின்ன அடிதான் ஏய் ஒன்னும் பயப்படாதே சின்ன அடிதான் நீ ஒன்னும் கவலைப்படாத அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐ லவ் யூடா ஏடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பைத்தியகாரியா இடம் பேசிட்டு இருக்கா நீ

சின்ன வயசுல அவன் நம்ம ஹீரோயின் கூட பழகின அந்த எல்லா மெமரிஸுமே மைண்ட் மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கும் அந்த ஒரு நொடியில நான் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்தேன் நான் இறந்துட்டு என்ன ஆகும் இவளை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்ல அப்படி இப்படின்னு என்னோட மைண்டு ஃபுல்லா அந்த ஒரு செகண்ட் அவளை பத்தி ஞாபகம் மட்டும் தான் ஓடிச்சு என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நான் அவளை விட்டு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் குள்ள பேசிட்டு இருக்கான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த இடத்தையே தான் திட்டிட்டு இருப்பா அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா இதுக்கப்புறம் சேஃப் இரு சரியா யாரையுமே நம்பிட்டு இருக்காதா பார்த்தா அவனுங்கெல்லாம் அவங்களோட உயிர் தான் பார்த்துப்பானுங்க அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டானுங்க நீ தான் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஏதோ மெசேஜ் வருது உடனே அவன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்படியே நிற்கிறான் இவ்வளோ வந்து பார்த்துட்டு ஏண்டா நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கா என்னது அப்படின்னு கேட்கும்போது ஏய் அது ஒன்றும் இல்லை நீ மூணாவது இடத்துக்கு வந்துட்ட என்னது மூணாவது இடத்துக்கு வந்துட்டா என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியல அதாவது நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் உன்னோட பேரை கொடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க அது என்னன்னா இவன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான்ல அதான் அவன் கட்டி கொடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஓனர் கிட்ட அவன் பேசிக்கிட்டு சில டிஷ் எல்லாம் கூட வாங்கிட்டு போயிருப்பான் அந்த நேரத்துல அங்க ஒரு போர்டை பாத்துருப்பான் ஏதோ குக்கிங் காம்படிஷனுக்காக ஒரு போர்டை ஒட்டிருப்பாங்க சார் அது என்ன போஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது ஒரு குக்கிங் காம்படிஷன் இதை நம்ம ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாம் அதாவது புதுவிதமான ஏதாவது ஒரு டிஷ் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணாங்கன்னா போதும் யாரு யாரோட யாரோட டிஷ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும் அதே சமயம் அதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதும் அவங்களுக்கு நாங்க பிரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோவுக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும் சரி ஓகே நம்ம நம்ம ஹீரோயினோட பேரை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேரில் இவன் வந்து ஒரு ரெசிபி எழுதியிருப்பான் அது யாரோட ரெசிபினா அதுவும் நம்ம ஹீரோயினோட தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவள் காலிஃப்ளவரில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் ஸோ அந்த ரெசிபியை அவன் நோட்லேயே தனியாக எழுதி வச்சிருப்பான் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஃபோட்டோ எடுத்திருப்பான் ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருந்த ரெசிபியை அப்படியே காப்பி பண்ணி இவன் அந்த காம்படிஷனில் அப்ளை பண்ணியிருப்பான் ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தேர்ட் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு அவளாலையும் நம்ப முடியல டேய் எனக்காகவாடா வாடா இதை பண்ண என்னால் நம்பவே முடியலடா அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏதோ

அவளும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாள் அந்த நேரத்தில் இவங்களை பார்த்துட்டு ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பாசமாக எதுவுமே பேசாமல் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டூனா கிட்டேயும் அவனோட பொண்ணுக்கிட்டையும் அவங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம டூனா இவங்களோட பொண்ணை லவ் பண்ணுறான் ஸோ இருந்தாலும் இதுக்காக எதுக்கு இவங்க வந்து இப்படி அவங்கள மொத்தமாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியல இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி புக்குன்னு ஆயிடுது என்ன இந்த ஆண்டி எப்பயுமே நம்ம கிட்ட நல்ல விதமாக தானே பேசுவாங்க இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது இப்போ அடுத்தது நம்ம டூனாவை காட்டுறாங்க இவன் பார்ட் டைம் அம்மா ஏதோ ஒரு கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே யோசிச்சு பார்க்கறான் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவனை நம்ம ஜங்கை லவ் பண்ணுற விஷயத்த அவளோட அம்மா கிட்டேயே டைரெக்டாக சொல்லிருப்பான்ல அதுக்கப்புறமேட்டு அவங்க நம்ம ஜங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே கொண்டு போய் கதவை சாத்திய அடைச்சிட்டு இவங்க அப்படியே வெளியே வந்து பேசியிருப்பாங்க இங்கே பாருப்பா என் பொண்ணுக்கு உன் மேலே இருக்கிறது எல்லாமே அனுதாபம் மட்டும்தான் உனக்குன்னு யாருமே இல்லை ஒரு பொண்ணு வச்சுட்டு நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு நினச்சிட்டு மட்டும்தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் உன் பொண்ணையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அவளுக்கு யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா பிடிக்காது ஒரு வயசான பாட்டி ரோட்டில் எதாவது கஷ்டப்படுவேன் கஷ்டப்பட்டு வித்துட்டு கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விற்கிற எல்லாத்தையுமே வாங்கிப்பா அந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இருக்க ஒரு பொண்ணு அதனால அவளோட மனசை மாத்தி நீ அவளை லவ் பண்ண வச்சிடாத சரியா அதுக்கு கோடி புண்ணியமா போகும் என்னோட பொண்ணை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திருப்பாங்க சோ இப்போ அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே அவன் நினச்சு பார்த்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கான் என்ன இந்த ஆன்ட்டி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்துச்சு இல்ல அந்த அவார்டை பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் பரவாயில்லையே நான் நினைச்சதை விட இது ரொம்பவே வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கையில வாங்கி பாத்துட்டு இருக்கும் சரி இந்த கட்டை எப்படா கழட்டுவ அப்படின்னு போது இதுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்பே கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கடகடன் கழட்ட ஆரம்பிச்சுட்டான் அடப்பாவி என்னடா தோல் வச்சு போடுற மாதிரி போட்டுட்டா அவ்வளவுதானா ரொம்ப பெரிய காயம் இல்லையா கொஞ்சம் காயம்தான் தான் பட் இருந்தாலும் இப்ப சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஹெல்ப்பும் கேட்கறான் ஏண்டா நீ இப்ப கல்யாணமானவன் தானே சோ கண்டிப்பா உனக்கு இந்த விஷயத்துல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு பொண்ணு கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறதா இருந்துச்சுன்னா அவளை இம்ப்ரஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அவகிட்ட போய் அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது ஏ என்னடா சொல்ற யாரடா லவ் பண்ற அது ஒண்ணு இல்லடா என்னோட ஃப்ரெண்ட் ஜியோக்கு இருக்கால அவ்வளவுதான் எனக்கு அப்பவே தெரியும்டா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணப் போறீங்கட்டு சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அவ கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ கேட்கணும் அதை எப்படி கேட்கணும் தான் உனக்கு டவுட் இல்ல இப்போ என்ன பண்ணலாம்னா பொண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்னு கிராண்டா பண்ணிட்டோம் வச்சுக்கோ ஏன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க அதனால நீ எதை பண்றதா இருந்தாலும் பெருசா பண்ணணும் நல்லா பயங்கரமான ஒரு மண்டபம் புக் பண்ணு அங்க நிறைய டெக்கரேஷன் பண்ணி அப்படியே ஒரு பயங்கரமா கோட்டு சூட் போட்டு அவளுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு ரிங்கை காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேளு கண்டிப்பா ஒத்துப்பா அதுக்கப்புறம் இல்லனா ஒரு தேட்டருக்கு கூட்டுப்போம் அந்த இடத்துல அங்க படம் ஓடிட்டு இருக்கும்போது போது ஸ்கிரீனுக்கு முன்னாடி போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேளு பயங்கரமா அங்கேயே ஒத்துப்பா இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றா உனக்கு அடுத்த நாளே கல்யாணம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் கரெக்டா அந்த வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா அவ வரா அப்படியே கை தட்டிட்டே வரா சார் செம்ம ஐடியா செம்ம ஐடியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அந்த அசிஸ்டன்ட்டும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் பயங்கரமான எக்ஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஆமா ஆமா சார் இவர் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அன்னைக்கே பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லும் ஹீரோவும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ கிட்ட நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கா சார் நீங்க அவர் சொல்ற மாதிரி எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணீங்கன்னா அவங்க அவமானப்பட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க நீங்க சிம்பிளா பண்ணாலும் அது அவளோட ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி பண்ணுங்க அது போதும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லெட்டர் வச்சு கொடுக்கறது இல்லையா ஏதாவது பூக்களை டெக்கரேஷன் பண்ணி அது மூலமா சொல்றது அப்புறம் கேக் வச்சு சொல்றது அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு இருக்கால அவ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா இந்த மாதிரி நான் டூனாவ் லவ் பண்றேன்டி என்னடி சொல்ற நான் அது அவங்கிட்ட சொன்னப்போ ஸ்டார்டிங்ல அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அய்யய்யோ அப்புறம் அப்புறம் என்ன அந்த சோகத்தை மறக்க முடியாம நான் சரக்கு அடிச்சு மாட்டேயிட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்னோட அம்மா வீட்டுக்கு என்ன கூட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த பரதேசி அம்மா முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணிட்டாண்டி அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ ரொம்ப சங்கட்டமான நிலைமையாச்சு சரி இப்போ உன்னோட அம்மா என்ன சொல்றாங்க என்னோட அம்மா என்ன சொல்லுவாங்க நான் செத்தா கூட உன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான் ஏ எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரோட் ஒரு மாதிரி பாட்டி போறாங்க அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம டூனாவும் இவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பாட்டி தான் என்னப்பா நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம டூனா இருக்கான் அப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு இடத்துல சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டூனா உங்களோட ஃப்ரெண்டு தானே அந்த ஜங்கு ஆஹ் ஆமா ஏன் கேக்குற இல்ல நான் அவளை லவ் பண்ண இது லவ் பண்ணியா ஆமா அந்த விஷயத்த பத்தி அவளோட அம்மா கிட்ட வர நான் சொல்லிட்டேன் என்னடா சொல்ற இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது அதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் நடந்துருச்சு என்னையே அறியாம நானும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்போ என்னன்னா அவளோட அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயின் இப்போ தான் ரிப்ளை பண்ணுறா இந்த மாதிரி நான் ஜங்கு கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே ஒன்றும் சரி ஓகே நான் சொல்கிற இடத்துக்கு ஜங்கு கூட்டிட்டு வா என்கூட தான் டூனா இருக்கான் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த டூனாவை அதிகமா குடிக்க விடாம அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான் ஏன்னா அவன் ரொம்ப குடிச்சு போதையாயிட்டானா அப்புறம் ஜங்கு கூட மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி வைக்க முடியாது அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம டூனாவை கூட்டிகிட்டே இவன் நடந்து போயிட்டு இருப்பான் அப்போது அவன் சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஜங்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படியே அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அடடா என்ன ஆச்சரியம் எப்படியே எதிர்பாராத விதமா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டூனா கண்டுபிடிச்சான் ஆக்சுவலா உங்க ரெண்டு பேரை பார்த்தாலே தெரியுது இது ஒரு நடிப்புன்னு சொல்லிட்டு அதனால விட்டுருங்க ஏன்னா பிளான் பண்ணிதானே தானே ஏன்னா இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவனும் ஒரு மாதிரி மூஞ்ச முஞ்ச பாத்துட்டு இருக்கான் சரி ஓகே வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் இங்க இருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க டேய் நீ சத்தியமா ஒரு லூசு தாண்டா ஏண்டா அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன மூஞ்சல் அடிச்ச மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் குடிபோதையில் போதில் இருக்கும்போது என்னோட அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க லூஸ் ஆட நீ என் கிட்ட சொல்ல மாட்டியாடா நான் இது வரைக்கும் சொல்லி கேட்டதே இல்ல சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா உடனே கிஸ் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஷாக்கிங் கூட அங்கிருந்து எந்திரிச்சு ஒரு பக்கமா போய் நிக்கிறான் ஏன்டா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு எதுக்காக நிறுத்தின அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு உங்ககிட்ட எல்லாமே சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அவனோட அம்மா கிட்டே சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்லிட்டேன் என்ன மனுச்சிரு ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கும் அழுகையா வருது அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா இவனும் இதுக்கப்புறம் நான் உன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உன்னதான் கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நடக்க போறதை நம்ம அடுத்து சொல்ல பார்க்கலாம் பாய்